ஹாய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். எல்லாருக்குமே பிசிபேலா பாத், அதாவது சாம்பார் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா 10 நிமிஷத்துக்கு குறைவா சாம்பார் சாதம் செய்ய முடியுமானா? கண்டிப்பா முடியாது. சாம்பார் பவுடர் ரெடி பண்ணணும், சாம்பார் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். சாம்பார் பவுடர் எல்லாம் ரெடி பண்ணாம ஒரு 10 நிமிஷத்துக்கு கம்மியா சட்டுன்னு சாம்பாரே இல்லாம நம்ம பிசிபேல பாத் ரெசிபி செய்ய போறோம். எப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிட்ற மாதிரியே, ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே எம்மியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாதம் ரெடி பண்றதுக்கு நான் அரிசி வந்து 1/4 டம்ளர், 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தமா 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு 1/2 ஹவர் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மொத்தமா இந்த 1 டம்ளருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். பட் நம்ம சாம்பார் சாதம் நல்லா குழைவா இருக்கணும் இல்லையா? 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க ஒரு 3/2 டம்ளர்ல இருந்து 4 டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சில குக்கர்ல நீங்க தண்ணி அதிகமா வச்சீங்க அப்படின்னா விசில் வரும்போது வெளியில வந்துடும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு கேர்ஃபுல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய், இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இப்ப இதெல்லாம் எண்ணெயில நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் முழுசு முழுசு அப்படியே மொட்டு மொட்டா இருக்க மாதிரி நீங்க உடிச்சு இதுல அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, அந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழுத்திருக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்ப இதெல்லாம் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிசிபேலா பாத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சேர்க்கணும். நான் என்னென்ன காய்கறிகள் சேர்க்க போறேன் அப்படின்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முருங்கைக்காய், இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலம்பி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த காய்கறிகள் எல்லாம் இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இன்னும் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம்னா நீங்க கத்திரிக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் எடுத்திருக்க காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் எல்லா காய்கறிகளும் சேர்ந்து. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இந்த காய்கறிகளுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சாம்பார் எல்லாம் எதுவும் வைக்காம நம்ம செய்ய போறோம் அப்படின்னு. சோ சாம்பார் எல்லாம் வைக்காம செய்யறதுக்கு நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து MTR பிராண்ட்ல பிசிபேலா பாத் மசாலா பவுடர் மிக்ஸ் வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த பவுடர் மட்டும் நீங்க ஆட் பண்ணாலே போதும். சாம்பார் பவுடர் தனியா அரைச்சு சேர்க்க தேவையில்லை, சாம்பாரும் நம்ம வைக்க தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம வந்து சாதம் வேக வைக்கும் போதே துவரப்பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே வச்சுக்கோங்க, அப்பதான் சாம்பார் சாதம் வந்து நல்லா குழைவா இருக்கும். அதனால ஒரு 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுல இருக்கிற புளியை எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணி வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா சேர்த்திடாதீங்க, சாம்பார் சாதம் வந்து புளிச்ச மாதிரி ஆயிரும். அதனால பார்த்து உங்க புளி எந்த அளவுக்கு புளிப்பு சுவை இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட சாதம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஸ்டவ்ல அந்த சாதத்தை எடுத்து நம்ம குக்கரோட வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கு. இந்த சாதத்தை வந்து நல்லா குழைவா இருக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த கரண்டியில. சோ இந்த அளவுக்கு நல்லா கூல் மாதிரி நாம அந்த கரண்டிலேயே மசிச்சுக்கலாம். நம்ம தண்ணி வந்து எக்ஸஸா வச்சிருக்கங்காட்டிக்கு இது இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தாதான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த காய்கறி கலவையை இந்த குக்கர்ல நம்ம ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்க ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே பாயில் ஆயிருக்கு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா வச்சீங்க அப்படின்னா கலர் மாறிடும், கருகிரும். இப்ப வந்து இந்த சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கரண்டியில நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அந்த நெய்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிசிபேல பாத், அந்த சாம்பார் சாதத்துல இந்த நெய்யோட சேர்த்து நம்ம போட்டுடலாம். இப்ப இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், நல்லா குழைவா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், அப்பதான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிபேல பாத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு வடா வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.